தொட்டு
எடுத்து தொலைக்கினத்துக்கு ஜலபோஷணமா வாழ்முடி. அம்மா என்னடே இந்த மாசம் சம்பளம் உனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கலையா? ஆமா உனக்கு சம்பளம் 15 ரூபாய் தானே. எங்கிட்ட 3 வருஷம் 20 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. 5 ரூபாய் இருக்கலாம். என்னம்மா குடியானவு பொண்ணு சுட்டு தொலைக்கிற பாத்திரங்களுக்கு மட்டும் ஜலபராட்சணம் பண்ணின அவ எத்துல இருந்து எடுத்து கொடுக்க போல டக்குனு கீழ்ந்து சொல்லிக்கணுட்டியே அதுக்கு ஜலபுரோஷனம் பண்ண வேண்டாமோ? ஏண்டியே சாயுதமா இருந்தாலும் இது பணம் தானேடி. இதுல ஜலபுரோஷனம் பண்ணா பணம் பாழா போயிடாதோ? அப்படி வந்து அப்போ பணத்துக்காக எல்லா ஆத்தாரங்களையும் காத்தால வரக்க விட்டுடுவாய் இல்லையா? அதோ போடி பாட்டாலும் சாப்பிட்டு. அட ராமா இவனுக்கு லௌகீகமே தெரியலையே. எனக்கு 100 வயசு இருக்குன்னா இந்த 30வது வயசுலயே பிரேக் போட்டு சாக தயாரா இருக்கா? ஐயோ இது யாரு தெரியுங்களா? யாரு நம்ம அம்மாசி கோயில்ல அவனோட பேத்திங்க அரிசனை பொண்ணுங்க இருக்கட்டும்டா. இவளுக்காக நான் இத்தனை வருஷமா கணக்கு போட்டனே அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டி பார்க்க போறேன். எப்படிங்க? நான் நினைச்சிட முடிஞ்சிருப்பேன். அருமையான சந்தர்ப்பம். ஆள் நம்மகிட்ட இல்லாத நேரம் கூட ஒரு குட்டி இருக்கான். 10 ரூபாய் கொடுத்தா ஓடிப்பாவடா கிராமத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அடியில வச்சிருக்கான் கொண்டாடா. எதைங்க? இதுடா நான் பாருங்க ஒண்ணு சொல்றேன். நீங்க மாடி வீட்டு மைனரா இருந்து பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பணம் படைச்சு வரங்க பயத்தினால அவை கண்டு காணாம போயிட்டு இருந்தான். இன்னைக்கு பஞ்சாயத்து போடு தலைவரா இருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஒரு சில்லுட்டி போவங்களை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். பதில் சொல்ல தெரியாதவங்களடா கேள்வி கேட்பானேன்னு பயப்படணும். நான் எல்லா கேள்விக்கும் ரெடிமேடா பதில் வச்சிருக்கேன். போய் கொண்டாடுறேன். சொல்றது கேளுங்க. ஐயோ மீன் பருவமான மீன் போட்டு போயா
என்னங்க இது? இப்படியே விட்டுட்டு அங்கங்க மடுவுல இருக்கிற மீனை எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க தலைவர் மீனை வாங்கி கொடுத்துருங்க. விட்டுட்டு பரம்பர பரம்பரையா சோத்த போட்டு காப்பாத்துற பண்ண வலையை பாக்குறதுக்கு இல்லாம இங்க வந்து மீனை புடிச்சுட்டு தண்டவர்களும்
பெரிய மீன் மீன் கிடைக்கிற காலி பீஷணா பலகுணஸ்தானூஷணா இனிபயஸ்தான காரணா ஜெகதவஸ்தான காரணா இதில துஷ்கர்ம கரிசனா நியம சத்தர்ம தரிசனா ஜெய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா சுப ஜகத்ரூபமந்தனா சுரஜனத்ராச கந்தனா சதமக பிரம்ம வந்திதா சதமத பிரம்ம நந்திதா ரஜித வித்வத்ன பக்ஷிதா ரஜித வித்வுஜ்ஞ பக்ஷிதா ஜெய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா சுதர்சனாய விஷ்ணவே மகாஸ்வாலாய தீமகே சந்திரச்சக்கரப்பிரசோதயாதே அமோகமா இருக்கணும். பெரியவாள் எல்லாம் குருக்கா, இன்னும் நான் என்ன கூப்பிடுறேன் வரதாச்சாரி, உங்க கூட ரெண்டு உத்தரவு இருக்கிறதுனாலதான் லோகத்துல நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்குன்னு. அது மட்டுமா என்ன, இப்படி ஒரு சுதர்சன ஹோமம் இருக்குன்னு நம்மளாக்கே ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு. இதை என்ன சேர்த்தையா எவ்வளவு செலவு பண்ணி நீர் பண்ணிருக்கி, கற்ப கோடி காலத்துக்கு நீ தீர்க்காயிசா இருக்கணும். நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத்தனை ஆச்சார அனுஷ்டானத்துக்கு காரணம் என் ஆத்துக்காரி தான். அவளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அச்சனை நடக்கும். எல்லாத்தையும் கூட சேர்ந்து இது என்ன மந்திரமா, இத கூட என்னால தனியா சொல்ல முடியாது. அம்மா நான் என்னத்த சொல்ல, அலர்மேலும் உங்க தாயார பாக்குறதுக்கு திருச்சாவூருக்கு போடுவேன். சுதர்சன ஹோமம் முடிஞ்ச உடனே நிதர்சனமா இங்கேயே தாயார பார்த்துட்டுமே. ஆச்சா என்ன சொல்ற கேப்போம். பெரியவாள் அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பெரியவாளா இவாளா வேண்டிமா, இவாளை பார்த்து பெரியவான் சொல்றியே, அப்புறம் பெரியவாளை பார்த்து என்னன்னு சொல்றது. அலமு பெரியவாங்கிற பதத்துக்கு இலக்கணம் சொல்றேன், புரிஞ்சு முடியும். தான் இருக்கும்படியான ஸ்தானத்துக்கும் பீட்டத்துக்கும் உண்டான சகல சுகபோகங்களையும் தியாகம் பண்ணி, கால் வயத்துக்கு கூட போதாத கையளவு நெற்பொறியை தினத்துக்கு ஒரு வேளை சாப்பிட்டு, இந்த லோக ஜீவராசிகள் எல்லாம் கேமத்தோட வாழணுங்கிற ஒரே தியானத்தோட, இந்த தேசமெங்கும் கால்நடையா நடந்து ஞானத்தவன் ராஜனா மூலத்தவன் பண்ணிட்டு இருக்காளே, இந்த நிலையை அடைஞ்ச வாழத்தாண்டி பெரியவான்னு சொல்லணும். பத்தாறு பட்ட பார்த்த உடனே ஆச்சார பித்து ஒன்ன போய் சாட்சா தாளமே முகத்திரம் அடிக்கலாமோ. அம்மா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம், நீங்க நல்லா கேவலமா இருக்கும். நம்மாத்து தம்பி பேர் வந்திருக்காரு. ரெண்டு பத்து நம்மாத்து பேர் தம்பி பேர் வரான் ரெண்டு. நீ ஒரு வச்சலோட ஆத்துக்காரியா, நம்ம மாத்துக்கு தம்பி பேர் வந்தா என்ன? இப்போ நீ கண்ணு படப்படன்னு வருது. குழந்தை பேரு அமெரிக்காவில் படிக்கிறானோ, நீ படிச்சா என்ன? அமெரிக்காவில இன்னைக்கு ஆத்துல வந்து விழுந்துடுறான். நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீர், எப்ப சொன்னீர், உங்ககிட்ட சொல்லலையோ, பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி இப்ப சொல்றேன், ஆத்துல என் டாக்டர் இருக்காளோ இல்லையோ? இருக்காளே, அவ ஒத்த கால நிக்கிறான். ஏன் இன்னொரு கால என்னாச்சு? கட்டிண்டா உங்க பையனா கட்டிப்பேன்னு சொல்றேன். என்ன ஆஹா? என் பேர் ப்ராப்பர்ட்டி, அதாவது என் கிராமத்தை உங்க பையன் பேர் கைது வச்சு பொண்ணையும் தள்ளி விட்டுறேன். குட் மார்னிங் டாக்டர். வாங்க நீங்க சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன் உங்க நிலத்தை பத்தி. என்ன ஐயா என் நிலத்துக்கு? என்ன ஐயா ஏங்கண்ண நிலம் அங்கனை வச்சிருக்கீரு? இல்லையே, நிலம்னா என்ன வச்சிருக்கு? அதைத்தான் சொல்ல வந்தேன். உங்க முதுகுல டிராக்டர் ஓட்டி உரத்தை போட்டாலும் ஏதாவது ரெண்டு விளையங்கண்ண, உங்க நிலத்துல அது கூட விளையாது. வரதாச்சாரி, நான் வரவளன் பேசிட்டு இருக்க மாட்டேன்.
ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டி கொடுத்து என் மாப்பிள்ள கையில ஒப்படைச்சு. யாரு சொல்லுங்க? நான் புரியுது. அதான் காணும் உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன். அது எப்படி இருக்கும்? அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கோம். ஏன் அர்த்தம் இல்லாம போட்டு போட்டு இருக்கு? பொதுவா நம்ம நாட்டு குழந்தைகள் மேல் நாட்டுக்கு படிக்க போனா திரும்பி வரச்சு தனியா வரதில்லையே, ஏதோ ஒரு ஜோடியோட தானே வந்து நிக்கிறதுகள். அதே மாதிரி நம்ம பிள்ளையாண்டானும் ஒரு ஜோடியோட வந்து நின்றுட்டானு வைன்போம், என்ன பண்ணுவே? அதனால என்ன இருந்துட்டு போட்டமே, அவன் டேஸ்ட் அப்படி நிறுத்தட்டும். வம்சாவிருத்திக்கு நம்ம குலாச்சாரப்படி ஒரு பொண்ணை போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே. போர்ஸ் பண்ணி கல்யாணம்? அப்கோர்ஸ். அவன் ஒண்ணும் அசட்டு பிள்ளை இல்லை தெரியுமோ? சுபாவத்திலே மகா புத்திமான். அதிலும் இப்ப உலகத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு வர குழந்தை நிச்சயமா அதி மேதையாத்தான் திரும்பி வருவன். அவங்க கிட்ட போய் உங்க குக்கிராம டெஸ்ட் எல்லாம் போஸ்ட் பண்ண நினைக்காதே, பேச விடுங்கோ. இல்லடி, இப்படியே பேசி பேசி மத்தவா வாயெல்லாம் அடிச்சுட்டு கடைசியில உன் பொண்ணை கொண்டு வந்து என் பிள்ளை தலையில கட்டலான்னு பாக்குறாய். அப்படித்தானே பழமு? என்னத்தான் நீ அர்த்தம் பண்ணிக்கலாம்? உன் பிள்ளையுமா அர்த்தம் பண்ணிக்கல? ஏண்டிமா, நீ அவனை பெத்திய தவிர வளர்த்தவன் நான் தானடி. இனிமே என் பொண்ணை கட்டிண்டாதாண்டி அவன் எனக்கு மாப்பிள. பொண்ணையும் கொடுத்துட்டு மாமியாருங்கிற ஓதாவில காலத்துக்கு வயிற்று சோத்துக்கு அவன் காலில் நான் விழுந்து கிடக்கிறத விட பொண்ணை குறுக்கலேன்னு வச்சுக்கோ. என்னைக்கு அவன் எம்புள்ளதா அம்மாங்கிற ஓதாவில என் காலில் விழுந்து சோறு போடுவாண்டி. இந்த ரெண்டு ஸ்தானத்துல நான் எதை விரும்புவேன்னு நீ சொல்லு பாப்போம். நடந்த பூசைக்கும் சொன்ன மந்திரத்துக்கும் பாராசம் உண்ட. நீ என்னடி கண்ட?
மந்திரத்தையும் பூஜையும் அதான் எல்லாருமா சேர்ந்து கத்துனாங்களே. எப்படி கத்துன? கோயந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹ. அந்த மந்திரத்துக்கு பாலாசம் உண்டு. எந்த மந்திரத்துக்கு என்ன நைவேத்தியங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா பாத்தியோ? அதுக்குதோ இந்த மந்திரத்தினாக பாத்தியோ. எங்கேயோ பிறக்க வேண்டிய எங்கேயோ பிறந்து என் பிராணனு வாங்குறாளே, அதுக்குதான் போடுறி. ஏண்டிமா செல்லக்கண்ண, அந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்லிடி கேப்போம். கோயந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹ. சிதாரி சிதாரி, எங்க ஆத்து குழந்தைகளுக்கு பத்து தடவை சொன்னாலும் வரல, ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே சொல்றியடே. நீ நல்லா இருப்பேடே, நீ போற இடம் நல்லா இருக்கும். இந்தாடி பாவாசம், இப்படி உட்காந்து தின்னு மொச்சக்கட்ட மாதிரி முடிய வச்சு நான் திங்க நீ பார்த்தனா என் வகுத்த வலிக்கும். உன் வகுத்த ஒண்ணு வலிக்க வேண்டாம், நான் உள்ள போறேன். நான் கொடுக்கறதெல்லாம் சாஸ்திரத்துக்கு, நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிடறதுக்கு.
நீ சாப்பிடற. என்னது வெங்காய வடை? எனக்கு இந்த வெங்காய வடை எல்லாம் பிடிக்காத நோக்கு தெரியுமா இல்லையோ? தெரியும்டா, வெளிநாட்டுல போய் வெங்காயத்தை பழகிட்டு வந்து போய் நம்பிக்கையில செஞ்சுட்டேன். வெங்காய சாப்பிடறதா வெளிநாட்டுக்கு போறானா? சரி, இட்லியில வெங்காயம் இல்லை, அதையாவது சாப்பிடு. இந்த செட்டில தான் அதையும் வச்சிருக்கேன், வாடை ஏறி இருக்காதோ.
தந்து தடை தாண்டி மனம் பொங்கி பொங்கி வாழியதம்மா. அப்பப்பா நெருப்பா ஆற்று ஜலம் சுடுவதேனப்பா. Thank you.
வந்துட போறேன். தப்பிச்சு போய் சீட்டு போடுற. இந்த வேஷ்டி கட்டிக்க ஒரு நல்ல பாம்பு இதுக்குள்ள பூந்துருச்சு. பாம்பு அடிக்க வேண்டாங்களா? உள்ள போய் அடிக்கிறேன். உள்ள கதவை திறக்கிறப்ப எங்கயாருந்த போட்டு தள்ளட்டும். அதனால பாலடைஞ்ச புடிச்சதானே ஒழிச்சு கொடுங்க. ஒண்ணு பாம்பு பசுகிட இல்லன்னா வெளியே ஓடியாலும் இந்த போட்டு தள்ளிடலாம். நான் தான்டா சொல்லுவேன். நடந்த
என்னடி சொல்ற? என் பிள்ளை அர்ஜுனன் பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரா? சத்தியமா சொன்னாருமா?
என்னடி இது லோ கிளாஸ் உமன் மாதிரி இது என்ன வந்துருச்சு முனியம்மா சொல்றதையெல்லாம் கேட்கறேன் நம்ம ஜாதியில ரெண்டு மாப்பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்கிற குழப்பம் தானே உங்களுக்கு? ஆமா, அது ஜாதி பிரச்சனை தானே?
எந்த ஜாதி பையனா இருந்தாலும் யோகியதை இருந்தா கட்டி கொடுத்துறதுக்கு முடிவுக்கு வாங்க. எந்த தடுமாற்றமும் இருக்காது. அண்ணா, இந்த யோஜனையை கூட நீ சொல்லித்தான் உன் தோப்பன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? நான் அந்த இடத்துக்கு கூட வந்துட்டேன்டா. அங்கதான் ரொம்ப தடுமாறுறது. எப்படின்னா, இப்ப நீ இந்த அர்ஜுன பொண்ணு செல்லக்கண்ணதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப லோகத்துல என்ன சொல்லுவா தெரியுமோ? மது ஃபாரின், ப்ரோக்ரெசிவ் ஐடியா உள்ளவன், ப்ராட் மைண்டடா, ஒரு அர்ஜன்ட மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னு அழகா இங்கிலீஷ் சொல்லி சொல்லுவான். அதே நம்ம ஜாதி பொண்ணு வேற ஒரு ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்றா தெரியுமோ? ஒண்ணும் அவன் பின்னால ஓடி போயிட்டான்னு சொல்றா, இல்ல அவனை வீட்டுக்கு வந்துட்டான்னு இங்கிலீஷ்ல கூட இல்ல தமிழ் போயிட்டு. இந்த கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கேட்கறதுக்கு என் உள்ள இன்னும் பக்கம் படலப்பா. அது பலகீனம் தான், ஒத்துக்கிறேன். இந்த ஜென்மாவில ஏற்பட்ட பலகீனம் இல்லப்பா, ஜென்ம ஜென்மாந்தரங்களா மனசுல ஊறி வந்த பலகீனம். இதையெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணி பார்க்கறப்ப நீ ஒன் போக்கு நம்பிக்கைன்னா நான் உன்னத்தான்டா எனக்கு வேண்டி வரும். என்னது பாலிட்டிக்ஸ். ஆமா,
இந்த காலத்து பாலிட்டிஷியன்கள் தான் கருத்து வச்சு வந்துருச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டதுக்காக ஒண்ணுமில்லாத வழக்குகளை போட்டு உருப்படாத்தனமா போட்டியில் ஏறிங்கிட்டு இருக்கா? அதையும் குடும்பத்துல செய்யலாமோ? அதுலயும் பெண்ணே பெண்ணை போட்டில ஏத்துறது அல்பத்தனம் இல்லையோ? சொல்றேன் அவ பொண்ணா? பொண்ணுதான். பொண்ணுதான், அது நேற்று தெரியும். பிள்ளை கேட்ட பொண்ணா? அலமோ, என் மனசுல நியாயம்னு படுறது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி உன்னை சீண்டு விட்டுண்டே இருக்கிறத விட ஒரு வழியா கொட்டி தீர்த்து விடுறி. இங்கப்பா, நீ அஞ்சு கண்டத்திலே மாத்தல்லட போட்டு சலிச்சு எடுத்தாலும் சரி, இந்த செல்ல கண்ணு மாதிரி ஒரு பொண்ணை உன் பிள்ளைக்கு கொண்டு வர ஒன்னால முடியாதடி போடி. கேட்டடா கேட்டடா, அங்க நம்மளோட வந்தா அப்படின்னா இப்படின்னா ஆறு மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னா, இங்க வந்தவுடனே பேட்ட திருப்பிட்டா, போட அப்படியே மாத்தி வச்சுட்டா. பாத்தேளா பாத்தேளா, ஏண்டி கிடந்து சதுராடு நின்னுடி சதுராடு? ஆறு மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னியோ இல்லையோ? ஏன் சொன்னேன்? எதுக்கடி சொன்னேன்? அந்த பொண்ணுடைய குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த கடமை ப்ரூவ் பண்ணிட்டாலோ இல்லையோ? என்ன கட்டி ப்ரூவ் பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? ஏண்டி, நம்ம குழந்தையோட சுகம் போயிடுங்கிறதுக்காக பாழும் கிணத்துல விழுந்தாளே, தியாகத்துல பெருத்து பிராண தியாகம் இல்லையோ? அவ மட்டுமா? அவ உண்டா? அடுத்த கடமை நம்ம குழந்தை உண்டா? ஏண்டி, அதுகளுக்கு பிரியணுங்கிற தலையெழுத்து இருந்தா அந்த பாழும் கிணத்துல விழறிக்கு யமன் பிரிச்சிருக்க மாட்டானோ? அப்படி யமனாலேயே பிரிக்க முடியாத அந்த குழந்தைகளை நீ ஏண்டி பிரிக்க கிடந்து அலையிற? விட்டுடுறி. என்ன டாக்டர் மாமா, நான் மட்டுமே கிடந்து கத்தின் இருக்கு, நீங்க பேசாம இருக்கலே. நான் என்னடி கத்துறதுக்கு இருக்கு? நீ எந்த கட்சி? பக்காவா நேற்று தெரிய விடுவோம். நான் அந்த குழந்தைகள் கட்சி தான். சின்ன நான் உன் கட்சி தான் ஹாப்பியரு. கேட்டுடி டாக்டர் மாமா, எங்க கட்சிக்கிட்ட சொல்ல மாட்டானா? பின்ன குணத்தை அறுக்கிறவனும் வேற என்னத்த சொல்லுவன்? என்ன ஏன் இப்படி புரிஞ்சுட்டே? இப்படி நிதானமா சிந்தனை பண்ண வேண்டிய நேரமா இது? என்ன சொல்ற? கண்ணோட கண்ணிலே நோக்கத்தும் வாய்ப்பிற்கும் என்ன பயனும் இல்லை. ஏன்னா கண்ணோட கண் மீட் பண்ண வருஷங்களுக்கு தேவையா? ஒரு செகண்ட் போறாதோ? அதே கருத்து இந்த ராமாயணத்துல கம்பர் பெருமான் என்ன அழகா ஃபாலோ பண்றாரு பாத்தியா? அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். பிடிச்சாரோ இல்லையோ, அதே காதல் தானா நம்ம குழந்தைகளின் காதல். அதை நீயாவது ஒத்துருது. ஏண்டி அவரை ஒத்துக்க விட்டுடியானா? என்ன செய்வேன் அவகிட்ட இருந்து என் குழந்தைய பிரித்து காட்டனா இல்லையா? பாரு, என் புத்திக்கு எட்டின வரைக்கும் அது நடக்கும்னு நேக்கு தோணலை. ஏண்டி அவலயமாக பேசிட்டு இருக்க? வேணும்னா ஒண்ணு செய்யலாம்.
என்னாண்டே, இந்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வரல இல்ல? இடத்தை பத்தி ஒண்ணு இல்லக்கணே, அது என்னமோ எனக்கு பாருங்க, காத்தே இல்லாம ஒரே புழுக்கமா இருக்குல்ல. தூக்கத்தை பத்தி ஒண்ணு இல்ல, அது வந்து ஏதோ சொல்லுங்க. ஏதோ ஒரு வாடை. என்ன வாடை? அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வயசை திரட்டிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என் தூக்கம் கெடுறதுக்கு அதான் காரணம். கொஞ்சம் அப்படி எழுதிட்டு வரீங்களா? இங்க எப்படி இருக்குங்க? இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் அப்படி வாங்க. இப்ப வாடி எப்படி இருக்கு? இங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைஞ்சிருக்கா? ஆமா, உங்க தூக்கத்தை கெடுக்கிற வாடி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது இந்த வட்டாரத்திலே இல்லாம பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பேசாம நிக்கிறேன்?
சொல்லிட்டா எப்படி? என்ன தெரிஞ்சு பண்ணு? இந்த ஆடம்பரம் அலங்காரம் அது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எவ்வளவு சுருக்கமா முடியுமோ, எவ்வளவு சுருக்கமா பண்ணாலும் சாலி கையில கோச்சு போட ஒரு குண்டு மணி தங்க வாங்குறதுக்காக வசதி வேண்டாமா? தங்கமா அமாசி கோடி பொண்ணுக்கு சமான ஒரு மஞ்ச துண்டு அது கிடைக்குமில்ல? அந்த மஞ்ச துண்டை ஒரு மஞ்ச கயிற்றுல கோத்து போடு கட்டிடும். இருந்தாலும் இவ்வளவு ஆத்திரம் அவசரமா? எனக்கு அவசரம் தான். அது என்ன அவசரங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அமாசி இப்ப கல்யாணம் பண்ணாதான் அது மனைவியாவும் நான் கணவராகவும் வாழ முடியும். இப்படியே தள்ளிக்கிட்டே போக போக அது போற போக்கையும் நடவடிக்கையும் பார்க்க பார்க்க அது தெய்வமாகவும் நாம் பக்தனாகவும் மாறிடுவோம் போல் இருக்கப்பா. பேச்சு பொண்ணு, இந்த குழந்தை எப்படி சொன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? நம்ம சின்ன அந்த மனசுக்கு எல்லாம் நல்லதா முடியும். நீ முதல்ல போய் ரோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா வச்சுக்குவா. சரி சரி, நீ வரத்துக்கு லேட் ஆகும், எங்க வராமலே போறியோ, நானே பாத்திரங்களை சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேம்மா. என்னடி நோக்கு முக்கியம்? என்னடி என்ன இப்படி கொஞ்சம் வரல வந்துட்டேன். என்ன என் தம்பிக்கு பண்ணாலத்துக்கு நான் பார்க்க யோசிச்சுட்டு போயிருந்தேன். சரி அங்க அம்மா வந்துருக்கம்மா. ஏன்டா நம்ம குழந்தைக்கும் அவன் பேசிட்டு பண்ணாமல்னு நான் பார்த்துட்டான். அப்படியா? நாள் நிறைய மாடுத்தோ நாள் விசேஷமா போயிருக்கான். இப்பவா பின்னாடி உபச்சாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும். செல்லக்கண்ணு, நேக்கு வர வர ஒண்ணும் ஏல்லடி. என் துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் துவைச்சு போட்டுறியா? துவைச்சு போடுறேம்மா. வந்து என்ன என்ன உங்க துணிகளை தொடர்றது எப்படி? தொட்டா என்னடி? நீ அடிச்சு போடு, நான் அழைச்சு எடுத்து விடுறேன். சரிம்மா. அம்மா என்னடிம்மா அழுக்கு துணிகளை துவைச்சு போடுறீங்க? கட்டு பிரிக்காத ரெண்டு பட்டு படுத்து இருக்குங்களே. அப்படியா? அடடி மூட்டை மாறி எடுத்து போடுறதுடி. ஓ நீ என்ன இருக்கு பாரு, சீக்கிரம் பாரு. அப்புறம் என்னடி இருக்கு? தாலி இருக்குங்க, அப்புறம் வளையல் இருக்குங்க, அதுக்கப்புறம் கட்டு கட்டா ரூபா இருக்குங்க. அடே அப்புறம் என்ன இருக்கு? ரெண்டு பட்டு வேட்டி கூட இருக்குங்க. ஆமா ஆமா, மூட்டை மாறித்தான் போயிடுச்சு. எங்க அது அப்படியே கட்டி இப்படி எடுத்துருவா? சே போடுறாதிரி, ஜாக்கிரதை எடுத்துருவா. இதுவரி இது நோக்காக தாண்டி கொண்டு வந்து வச்சுக்கோ. அம்மா
அந்த பாவத்துல தாண்டி கொடுக்கறேன். புரியல? மது என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டானா? என் பொண்ணுக்கு நான் சீரரசு கொடுக்கணுமோ இல்லையோ, அதுக்காக திருக திருக சேர்த்து வச்சேன். இப்பதான் மது உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறானே, இனிமே நீ என் பொண்ணு தானே. வச்சுக்கோடிமா, எடுத்துக்கோ.
கல்லுப்பற என்று சொல்லக்கூடாதென்று சட்டங்கள் போட்டாங்க, ஏட்டிலே பல சலுகைகள் தந்தாங்க நாட்டிலே. ஆனா எல்லாருக்கும் வழிவிட்டு ஏறாமல் தான் மட்டும் இருக்கின்ற ஏடி போல் தேனப்பா, இந்த இனம் மட்டும் இருப்பது ஏனப்பா. அரசியல் சாசனம் ஆக்கி அளித்தனம் அம்பேத்கார் ஜாதியில் அரிசனம், அவர் அறிவு களஞ்சியம் அறியணும். அரசியல் சாசனம் ஆக்கி அளித்தனம் அம்பேத்கார் ஜாதியில் அரிசனம், அவர் அறிவு களஞ்சியம் அறியணும். இன்னும் அறியாரும் புரியாரும் சிறியாரும் பெரியாரும் கரடியா கத்தியும் என்னப்பா, அதை கருத்தில கொள்ளாட்டி வீணப்பா. இல்லப்பா கொஞ்சம் இல்லப்பா. தஞ்சாதி இல்லாமல் உஞ்சாதியில் வந்து பெஞ்சாது கொண்டானை சுத்தமா, ஊர் பேசி ஒதுக்குது மொத்தமா. தஞ்சாதி இல்லாமல் உஞ்சாதியில் வந்து பெஞ்சாதி கொண்டானை குத்தமா, ஊர் பேசி ஒதுக்குது மொத்தமா. அவளை தொட்டாலும் தோஷம் கைப்பட்டாலும் பாவம் என கட்டோடு சொல்வது ஏனப்பா, இதை கட்டாயம் நீ யோசித்தேனப்பா. இல்லப்பா கொஞ்சம் இல்லப்பா. நான் கேட்கும் கேள்விக்கு நீ ஆற்றும் சிந்திச்சு சொல்லப்பா, பதில் சொல்லப்பா. இல்லப்பா பதில் சொல்லப்பா. இவரோட பாட்டு என்ன எங்கேயோ கொண்டு வந்து என்னங்கது? ஒண்ணு இல்ல, என்னுடைய வாழ்க்கையை நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாம இன்னும் பலருக்காக வாழுங்கிற தீவிர முடிவுக்கு என்ன கொண்டு வந்து, அது எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல. அவர் சொன்ன மாதிரி நல்லா யோசிக்கணும். கிழக்கண்ணே நீ ஒரு மாதிரி இருக்க, அதுக்காக நான் சன்னியாசியா போயிட மாட்டேன். இந்த முடிவல்ல முடிவந்த தலைக்கு 4 ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க, நாங்க வந்து 3000 ரூபாய் தர்றோம்னு சொல்றோம். அந்த நம்மள தவறாரு. அப்படியும் வந்தா இப்படியும் வந்தா தலைக்கு 3000 ரூபாய் கொடுக்குறோம். சொல்லி அறுத்து சொல்லுங்க. 4 ரூபாய்க்கு ஒரு சல்லி காசு குறைஞ்சாலும் நாங்க வரலாம். இறங்க போன வருஷம் நமக்குள்ள பேசி முடிவான தொகையே 3000 ரூபாய். அதைத்தான் தர்றோம்னு சொல்லிட்டீங்களே. இந்த வருஷத்துல வாசி என்ன விலகே விஷம் போல ஏறிக்கிட்டு போதாவது விளத்தல் குறைஞ்சு போச்சுங்களே. உள்ளுக்கு 10 வளர்ந்தப்போ அதுக்கு தகுந்த கூலியத்தான் கொடுத்தீங்களா? தலைவர் வந்து அரசாங்கத்துக்கு மேட கிடைக்காம எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? அதானே உள்ளுக்கு 1.5 வளையும் அது சேமா 2 வளையும் அதை விட்டு விட்டு 1:10 எந்த காலத்துல எந்த நிலத்திலயா வளைஞ்சு காட்ட முடியுமா? கணக்கிறீர்கள் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக போட்டாளி மக்களின் ரத்தத்தையே உறிஞ்சி பழக்கப்பட்டவர்கள், பணம் பெருத்தாடிகள், நிலப்பிரபுக்கள், பெருநிலத்தினார்கள். இவ்வளவு ஆவேசமா சுற்றுங்களா? புதுசா ஏதாவது சித்தக்கூடாதா? 30 வருஷமா சாத்தி சாத்தி புடிச்சு போன வார்த்தைய பிடிப்புள்ள மாதிரி சொல்றீங்களே. தம்பி பள்ளிக்கூடத்து பாதியில விட்டுவிட்டு நேர பிரசங்க மேடைக்கே வந்து சாப்பிட்டு இருக்கும். இப்ப எங்க இருக்கிறாருங்க பெருவும் இருக்கிறாரும் நிலப்பிரவும் அதை கருத வேண்டி கட்டருமான கதைங்க 30 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வந்து 15 5 ஆயிருக்கு. அந்த 5 ஏக்கர்லையும் கடன் கட்டியை வாங்கிட்டு அதை வச்சுக்கவும் முடியாம வித்து தொலைக்கவும் முடியாம புதிவாக முடிச்ச கதையா பெசுகிட்டு திரியிறோம். அதை புரிஞ்சுட்டாம ஏன் தம்பி வரவழ்னு பேசிக்கிட்டு பேசணும்னா அவனுக்கு பார்த்தாதையா? இந்த பாருங்க தம்பி ஒரு முடிவா சொல்லி போட்டோம், எல்லாரையும் வயல்ல இறங்கி அறுத்து சொல்லுங்க, வர்றதுல ஆளுக்கு பாருங்க திருச்சு போவோம் சொல்லுங்க. இந்த ரோசனை சகாயமா இருக்கிறீங்க ஒத்துக்குவோமா? இந்த வருஷம் பலத்தை குறைஞ்சிருக்கு சொல்றோம். இந்த நிலையில இதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணத்தில் கூட இருந்துச்சுமா இந்த நிலை குறைஞ்சு வருவானா? ஒரு 4 ரூபாய் கொடுத்தால் வழியே அறுவடை செய்ய மாட்டோம் என்பது பாட்டாளி பெருங்குடி மக்களின் ஏகோபித்த முடிவு. உங்கள் முடிவு எங்களால் அந்த முடிவை ஏற்றுக்க முடியாதையா? அப்படி என்றால் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. நிறுத்தம்
நீங்கதான் இந்த சங்கத்துக்கு தலைவரா? ஆமா. பிராசார்கள் 3000 ரூபாய் தரையினாங்க, தொழிலாளிகள் 4 ரூபாய் கேட்டாங்க. தலைவரா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அந்த 3000 ரூபாய்க்கு சமைச்சு வச்சிருக்கணும், இல்ல 4 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கணும். இல்லை இரு சாராறு சமைக்கிற வகையில ஒரு புது யோஜனையை சொல்லி அறுவடைய நடத்தி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனு மாட்டேன்டா இவனு மாட்டேன்டா ஒன்றுக்கு மத்தியில நீ நின்றுட்டு வேலை நிறுத்தம் செய்யுங்கடான்னு கிளப்பி விட்டு புறப்பியே, இதனால என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? தொழிலாளிக்கு வேலை போச்சு, நாட்டுக்கு விளைவு போச்சு. இதுக்கா தலைவன் தேவை? நீங்கெல்லாம் சங்கம் சொல்லிக்கிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள சிலரை கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாம எண்ணிக்கையில் அடங்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டுல இருக்கு தெரியுமா? விலைவாசி உயர்வு உற்பத்தி குறைவு சேர்ந்து நெருக்கி அந்த பெரும் கூட்டத்தை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் பொறுமை இழந்தது. அப்புறம் தலைவர் தம்பி, நீங்க எல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், இந்த நாட்டுல வேலை நிறுத்தம் செய்ய வைக்கவோ இந்த நாட்டை சந்திக்க வைக்கவோ தலைவன் தேவையில்லை. இந்த நாட்டை இயங்க வைக்க தலைவன் தேவை. பல புது புது தொழிற்சாலைகளை திறக்க வைக்க தலைவன் தேவை. இந்த நாட்டுல உற்பத்தியை பொறுக்க தலைவன் தேவை. முதலாளி வர்க்கத்தினர் நான் சொல்ல வந்தது சும்மாருமே, இப்படி பேசி பேசி இந்த நாட்டை மட்டுமா நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க மனசாட்சி ஏமாத்திக்கிட்டு பிரபுக்கள் வாழ்க்கையை நீங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இருக்கு இருக்கு பழக்கம் நன்றி இருக்கு. அந்த வரைய மரம் வெட்டுறேன் விலக்கி வைக்கிறேன் சொல்லியே உனக்காக இப்ப யார் கதறா? பாத்தியா விலக்குன்னு கொஞ்சம் தடிபட்டா
இப்போ நம்ம நாட்டின் தலைவர்களை பொறுத்தவரையில
பல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாரும் ஒரே குரல்ல தான் ஒலிக்கிறாங்க. ஏறத்தாழ கால் நூற்றாண்டுகளாக சர்க்கார் உங்களுக்காக ஏற்றி வச்சிருக்கும் சட்டத்திட்டங்களை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். சகல துறைகளையும் நீங்க சுலபமா முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அவ்வளவையும் சட்டமா ஏற்றி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேலாவது நாம மனம் திறந்து பேசித்தான் ஆகணும். இப்படி பல விஷயங்களையும் நாம மறைச்சு மறைச்சு மழித்து மழித்து மூடி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. உண்மையாவே சொல்றேன், தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக சர்க்கார் கொடுத்திருக்கும் சலுகைகளை வேறு ஒரு இனத்திற்கு கொடுத்திருந்தா நேரம் உலகத்தையே அவங்க கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நீங்க குறிப்பிட்ட அளவு கூட முன்னுக்கு வராம அப்படியே இருக்கீங்களேயே. எங்களுக்கு புரியல, குழந்தை எங்களுக்கு பிரிய வைக்க வேண்டிய சங்கதியே அது ஒண்ணுதாங்க. சொல்றேன், இப்ப நான் சொல்ல போற விஷயம் பத்திரிகைகள்ல படிச்சு பார்த்தோம், பலர் சொல்ல கேட்டோம் சொல்லல, பல நாட்களா பல கிராமங்களை சுத்தி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த உழைக்கும் வயது வந்த பல வாலிபர்கள் தங்கள் இளமை வலிமை நேரம் அனைத்தையும் அர்த்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி ஆழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேல்நிலைக்கு வந்துவிட்டதாக நம்மால் கருதப்படும் இனத்தை சேர்ந்த பல மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலும் கூட ஓய்வு நேரத்தில் ஹோட்டல்களில் சர்வர்களாகவும் சினிமா தியேட்டர் போன்ற பல ஸ்தாபனங்களில் எடுபடி வேலை செய்தும் தங்கள் படிப்புக்கு வேண்டிய பணத்தை தாங்களே சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே எழுந்து போச்சா, ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலிக்கு அறுவடை செய்ய மறுத்தனே, உங்கூட இன்னும் 4 வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 8 வரும்படிக்கு நண்டு பிடிச்சிக்கிட்டீங்களா இல்லையா? ஆமாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இது மட்டும் இல்லையா, இன்னும் பல வாலிபர்கள் அங்க அங்கே கும்பல் கும்பலா உட்கார்ந்துட்டு கேட்டுக்காசு சூதாட்டம் நாப்பகல்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறை எங்க இருக்கு, முன்னேற முடியுமா? குழந்தை, நாங்க செஞ்சது தப்பு தாங்க, இருந்தாலும் இந்த மிராசார்கள் என்னதான் கூலியை குறைச்சு கொடுத்தாலும் அதை நாங்க வாய்ப்பத்தி வாங்கிட்டு காலமெல்லாம் உழைச்சே எங்களை சாக சொல்றீங்களா? சரி, நான் இங்க அரசியல் பேச வரல, நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உலகத்துல எதை எழுந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலாம், ஆனா மனித வயசையும் வாலிபத்தையும் இழந்துட்டா எதாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது, எவனாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் உங்க விவசாயம் போராட்டம் அரசியல் எங்க வேணாலும் போகணும், நான் தலையிடும். 8 மணி நேரம் நல்லா தூங்கு, மீதம் இருக்க 8 மணி நேரம் நான் சொல்றபடி உங்களால உழைக்க முடியுமா? நான் சொல்ற வழி ஆண்டான் அடிமைங்கிற முறையில இல்லை, உங்களுக்கு நீங்களே எஜமானா, உங்க உழைப்பின் பயனை நீங்களே அனுபவிக்க முடியும். அதுதான் சுயதேவை பூர்த்தி, காந்திய பொருளாதார தத்துவம். இவ்வளவு பெரிய தேசத்துக்கு இந்த வழியை விட்டால் விமோசனமே கிடையாது. இது சம்பந்தமா கலெக்டர் பாத்துல ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன், நான் சொல்றபடி நீங்க உழைக்க முடியுமா? சரிமா பிள்ளை, பேசி ஊரையே வளர்த்துட்டான், இனிமே நீங்க எங்க? இந்த சேரியில இனிமே உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா? அடுத்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவன் தான், நீங்க இல்ல முடியாது. மக்கள் உழைச்சாத்தான் முன்னுக்கு வர முடியும். பைத்தியக்காரா, இந்த வார்த்தைய சொன்ன எந்த தலைவனாவது இன்ன வரைக்கும் நினைச்சிருக்கானா? பெரும் பெரும் தலைவெல்லாம் அடிபட்டதே இந்த ஒரு வார்த்தைய சொல்லி தரடா, முடியாத பயில. நீ ஒண்ணும் பேசாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்கடா, உங்களுக்கு அறுவரு இருக்கா? அவன் ஏதோ பேசிக்கிட்டு எல்லா பையன் ஆன வாய புழுந்துட்டு அவன் பாக்குறீங்களா? அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிட்டீங்களா? உனக்கு வாட்டு போட்டு நாங்க உருப்பிட்டதை விட குழந்த சொல்றத கேட்டா நாங்க உருப்பிடலான்னு தான் தோணுது. ஏண்டா எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டு முடிய? நான் செய்தா குளத்த வெட்டுறான், குட்டையை கட்டுறான், மடுவை தூக்குறான், மதலை கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா? உன்னாண்டா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போடாமதான் ஜெயிச்சேன். நாளைக்கு 10 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சி எங்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க. நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் எங்கிட்ட அப்படியே பணத்தை வாங்கிட்டீங்களா? அப்புறமேல அதை செய்யல இதை செய்யலன்னு கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. ரைட்டு பேசுறேன், உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன்னு நீ சென்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்ய தான் வந்தேன். படுபாவில நான் செலவு பண்ண வச்சுட்டீங்களாடா? ஏன்னா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேர முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி சேர்ற மாதிரி அதுல எதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கணும். இது தப்பா? அப்படி வா, ஊரே ஒன்ன ஊழலாசாமி சொல்றது வாஸ்தவம் தான்னு ஒத்துக்கிட்ட பத்தியப்பா? ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானே அப்படி அப்படியே பமட்டில குத்துவேன். ஏண்டடே, 5 தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஒட்டுரிமையை கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா? எங்களை பார்த்தா ஊழல்? ஐயா,
ஒரு தலவன் பேசுற பேச்சாது. உங்களை மாறி 10 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான். நானும் செல்றேன், ஏழி வச்சுக்க. முன்னாடி உள்ள 10 பத்திரித்தனமான இந்த ராட்டையை சுத்தி இந்த தனங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். ராட்டையை சுத்த வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன முற்போக்கான சுத்தங்களை போட்டு எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க தெரியுமா? உங்க முற்போக்கும் தெரியும், வேகமும் தெரியும். ஆனா அது எங்க போய் முட்டி மோதி கிட்டு தெரியுமா? எங்க 4 குழந்தைகளை பெற்று வச்சுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காளே பொம்பளை, அவளை போய் கேட்டு பாருங்க எங்க முட்டி மோதி கிட்டு தெரியும். இல்லப்பா, பொருளாதார விஷயத்தை போய் பொம்பளை கிட்ட கேட்டு. ராஜா, பொருளாதார திட்டங்கள் போட வேண்டியது ஆம்பளைக்குதான். ஆனா அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குங்கிறத குடும்ப நடத்துற பொம்பளை கிட்ட கேட்டாதான் தெரியும். இல்ல அரிசி கடை, என்ன கடை, விரை கடை, அங்க போய் கேட்டுப்பாரு தெரியும்.
போலிருந்த வாழ்க்கை நலத்தை பலர் வாழ்ப்பந்து தாய்த்ததென்று ஆடுராதே. பந்தல் போலிருந்த வாழ்க்கை நலத்தை பலர் வாழ்ப்பந்து தாய்த்ததென்று ஆடுராதே. தாய் பிள்ளை போல் பழகி வாழ்ந்த மக்களை தாய் பிள்ளை போல் பழகி வாழ்ந்த மக்களை கட்சி நோய் வந்து கரைத்ததென்று ஆடுராட்டே. ஆடுராட்டே சுரந்து ஆடுராட்டே இந்த நாடு படும் பாட்டு சொல்லி ஆடுராட்டே. மாறுதல் வேண்டுமென்று மக்கள் நினைத்தால் அதற்கு ஏறுதல் உண்டென்று ஆடுராட்டே. மாறுதல் வேண்டுமென்று மக்கள் நினைத்தால் அதற்கு ஏறுதல் உண்டென்று ஆடுராட்டே. அந்த தேர்தலில் புரியாமல் தேர்ந்தெடுத்தால் இனி தேர்தல் இல்லை என்று ஆடுராட்டே. மன ஆறுதல் இல்லை என்று ஆடுராட்டே. ஆடுராட்டே சுழந்து ஆடுராட்டே இந்த நாடு படும் பாட்டு சொல்லி ஆடுராட்டே. மல் அயல் நாட்டில் கையை ஏந்தி கடன் பட்டோம் என்று ஆடுராட்டே. காந்தி கடன் தீர்க்காமல் அயல் நாட்டில் கையை ஏந்தி கடன் பட்டோம் என்று ஆடுராட்டே. உண்மை உழைப்பு அன்பு அகிசையெங்கும் காந்தி கடன் தீர்க்காமல் அயல் நாட்டில் கையை ஏந்தி கடன் பட்டோம் என்று ஆடுராட்டே. நீந்தி கரை சேர்வதற்கு உழைப்பை விட்டால் நீந்தி கரை சேர்வதற்கு உழைப்பை விட்டால் உண்மை உழைப்பை விட்டால் வேறு சாந்தி இல்லை என்று சொல்லி ஆடுராட்டே. ஆடுராட்டே 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 செய்த பக்தி தரும் சக்தி என்று ஆடுராட்டே. ரகுபதி ராகவ ராஜா ராம் சீத பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் சீத பாவன சீதாராம். ஈஸ்வர அல்லா தீராம் பிரபு கோசன்னதி தே பகவான். துர்லபமா போயிருக்கேன். நம்ம ஆத்திலேயே என்ன ஒலிக்கிறதுன்னு கேளு. இங்கிலீஷ் மியூசிக் இப்படி அக்ரஹாரத்திலே ட்விஸ்ட் டான்ஸ் வந்துட்டதுனாலதான் ராமநாமம் பேருக்கே போயிருக்கு. அது தானா போகலடியுமா? இங்கேருந்து போயிருக்கே பாப பிண்டம் அதுதான் கொண்டு கொடுத்து வேண்டிய இப்படி அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவன்தான் உங்க தயவே வேண்டான்னு ஏதோ கல்யாணத்தை பண்ணிட்டு புரியும் கொடுத்துருமா அழகா ஒதுங்கிட்டானே. ஏண்டி அவன் பண்ணது கல்யாணமா? அது செல்லமாடி வேண்டி செல்லாது. தாலிய கட்டிட்டாடி மகா தாலிய கட்டிட்டான். அறுத்து கட்ட ஜாதி தானே அலமு. என் வம்சத்துல பிறந்தேன்னு பேசிக்கிறேன். ராவண பொண்ணுன்னு சொல்லிவே பெருமைப்பட்டுக்கிறேன். அது புண்டான கௌரவமான வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணு உன் வாயிலிருந்து வரதா? அறுத்து கட்டுற ஜாதியா? ஏ நம்மள வாழ மட்டும் யாருமே அறுத்து கட்டது இல்லையோ. ராஜாசி கட்டா நோக்கு என்ன தெரியும்? நேற்றுனா தெரியும் எத்தனையோ பேர் சாஸ்திரங்களை வச்சு தாலியை கட்டி நிட்டு
சட்டத்தை காட்டி அவுத்தறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கான். ஏதோ ஆயிரத்துல ஒண்ணு அப்படி இருந்துட்டா அந்த ஆயிரத்துல ஒருத்தியா ஏண்டி செல்ல தண்ணி இருந்தப்படாது இருக்க விட்டுடுவேனா? என்ன பண்ணுவேன், என்னமோ பண்ணுவேன். அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய பிரமேயம் நேற்று இல்லை. வேண்டாம், ஆக என்னவோ பண்ண போறாங்கிறது நீங்க தெரிஞ்சு கொடுத்து செஞ்சு பாரு.
இப்ப என்ன பேசணுங்கிற? அப்படி கேளு சொல்ற. நேரம் புரிச்சுக்கிட்ட போய் ஐயா நீ மேசார் ரொம்ப படிச்சவரு, எந்த நேரத்துல என்ன விட்டுடுவியோன்ற பயம் திக்கு திக்குன்னு மனசுக்குள்ளேயே ராப்பகலா இருக்கு. அந்த பயத்தை எப்படியாவது போக்கிட்டு கேளு. அதத்தாயா என்ன கேக்குறது, எப்படின்னு கேக்குறது? யாராவ அறிவு கட்டவ அரிச்சு உள்ளேன்னு ஆரம்பிக்கணும் போல இருக்க. நிலம் வீடு மன என்ன வாசல் எனக்கு எழுதி கொடுன்னு காலத்தை கொடுத்து அப்படிப்பட்ட புருஷனுக்கு தேவையா? பொண்டாட்டியோட பயத்தை போக்க முடியாத ஒரு புருஷனுக்கு தேவையா? விட்டு சொல்ல, விட்டுட்டு வா அப்புறம் பேசுவோம். என்னையா உன் நாயம், எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இப்பவே பேசி ஆகணும்னு சொன்னேன். நான் பொட்ட பிள்ளை இல்லையா? நானா என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டா எங்கது என்ன ஆகுன்னு நான் யோசிக்க வேண்டாங்களா? புருஷன் ஏன் விட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊரு சிரிக்காம ஒழுங்கா ஒரே இடமா? ஆமா என் கூட வந்துடு. என் மேலையும் சந்தேகப்படுறியா? எங்க விட்டுடுவோன்னு இன்னைக்கே ரெண்டு வேலை நிலம் உன் பேருக்கு பட்டா பண்றேன். பட்டாயிரம் ரூபாய் பேங்க்ல பணத்தை போடுறேன். அதுக்கு அச்சாரமா இந்த 5000 ரூபாய் எப்படி? தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன புடிபுடினு பிடிச்சாத்தான் என் மனசு. என் புருஷ மேசா ஜாயா, நான் கீசா தான், அது உலகறிஞ்ச சங்கதி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ட உன் வாயால உன் புருஷ விட்டுட்டு என் கூட வந்துடுறீன்னு சொல்றியே, நீ என்ன சாதி? உன்னை எந்த சாதியில சேர்க்கறது? சாதி கட்ட கண்டால பயமா உண்டாது நீண்டாயா? என்ன வார்த்தை பேசுறியா? என்ன நாயன்னு சொல்லி போட்டேன். உன்னை என்னன்னு சொல்றது, நீ என்ன செம்மம்னு எனக்கு தெரியலையே. அது கண்டாளா, நீ என்ன யார விட்டுட்டு வர சொன்ன? எனக்கு கருத்த புருஷ யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க, கொஞ்ச நேரத்துல என் புருஷ எனக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுப்பாரு. அந்த ராமாயணத்துல வர்றாரு பாரு ராமரு, அந்த ராமர் கூட என் புருஷனுக்கு ஈடாக முடியாது. ராமர் கூட ஈடாக மாட்டாரா? நிச்சயமா. ராமர் காட்டுக்கு போறப்போ அவங்க சின்னம்மா கையெழுத்து என்ன சொன்னா? 14 வருஷம் கழிச்சு வந்து பட்டம் கட்டிக்கிறான்னு சொன்னா. அதை கேட்டுட்டுதான் ராமர் காட்டுக்கு போனாரு. ஆனா என் வீட்டுக்காரு என்ன கட்டுறப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாரு? அவளை நீ கட்டிக்கிட்டா தென்ன தென்னாந்தரத்துக்கு சொல்லி காசு கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதையும் கேட்டுக்கிட்டாயா என் வீட்டுக்காரு என்ன சொல்லிக்கிட்டாரு? இப்ப சொல்லு 6 வருஷத்து. அது மட்டுமா, ராமர் காட்டுக்கு போறப்போ ராசா மக சாணிகியோட போனாரு. என் வீட்டுக்காரு வந்தாரே வனவாசம், அப்போ இந்த பிச்சைக்காரி பறச்சியோட வந்தாரியா? இப்ப சொல்லு 6 வருஷத்து ராமரா என் வீட்டுக்காரா? அது மட்டும் இல்லையா, இவளை கட்டிக்கிட்டா எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ன தாய தொடர்ந்து இந்த நாய வாழ வைக்க வந்துச்சே கடவுள். அந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா, தங்கச்சிய பெண்டாடு நினைச்ச உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிருங்கயா? என்ன மன்னிக்காதியா? என்ன மன்னிக்காது? இப்படி ஒரு பெண்ணு பேசுறத கேக்குறேன், இன்னொரு பெண்ணோட உள்ள பொழுது அந்த கூறுக்கு முகத்துல தெரிய வேண்டாமோ? ஏன் இப்படி நிக்கிறேன்? இதுல இருந்து இது ஓன் திட்டம் தான் மடையும் கூட சந்தேகப்படுவாரேம்மா. நான் உன் குழந்தையாச்சே. மடைய சந்தேகப்படுறது என்னடா? இது அத்தனையும் உன் மாதாவின் திட்டமேதான். வெரி குட் அம்மா, உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன். எங்களை பிரிக்க இன்னும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு தயப்படு. செல்லக்கண்ணு, என்ன போய் ராமன் சொன்னீங்க? தப்பு, மனதார ஒப்புக்கொள்றேன். நீ சீதையே தாமா? என்ன சொல்றேன், ராவணனுக்கு சீதை கட்டுப்பட்டு இருந்தா ராமனும் கிடையாது ராமாயணமும் கிடையாது. அம்மா என்ன தெரியும் ராமாயணத்தை பத்தி? ஒண்ணு போல ஒரு கைகை இல்லன்னா ராமாயணம் பாலவாண்டத்தோட முடிஞ்சது இருக்கும். நீ வாடி போலாம். அப்படியா? ஆமாண்ணா. என்ன கண்ணு, இப்ப அப்படியெல்லாம் பேசுறாளா? அதை ஏன் கேக்குறது? அவ உணர்ச்சி தகுந்து ராமாயணத்தை பத்தி பேசுறப்போ பக்கத்துல நின்னு கேட்ட என்னாலயே என்ன நம்ப முடியலன்னா? அவ சொன்னதை கேட்டுட்டு வந்து நீ சொல்ற, நீ சொல்றதை கேட்கறப்போ என்னாலயே நம்ப முடியலையே. அது எல்லாத்தையும் விட தம் புருஷனை ராமனோட ஒப்பிட்டு ராமனை விட தம் புருஷன் ஒசந்தவங்கிறதுக்கு அவ காரணங்கள் சொன்னாவாரு. இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லல. தியாகத்தை புரிஞ்சுட்டு அதை மதிக்கிற உள்ள இருந்தாலொழிய அப்படி சொல்ல வர.
எங்க இருந்தாலும் சொல்ல சொல்லு. சொல்லிண்டே இருந்தா எப்படி என்ன? செல்ல கண்ணு ஆத்து கழிச்சுக்க அலமுதா ஆரம்பிச்சிருக்கானா? நீயாவது அவளை சரிப்படுத்தி மாட்டு பொண்ணு அழைச்சிக்க ட்ரை பண்ணக்கூடாதோ? பத்து, உன்னுடைய முயற்சி செல்ல கண்ணுவ இந்த ஆத்துக்குள்ள கொண்டு வந்தோங்கிறது தானே? என்னுடைய முயற்சி எங்க இருக்கு தெரியுமோ? செல்ல கண்ணுவ அலமுனுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அத இந்த அக்ரஹாரத்தையே ஒத்துக்க வச்சு. வட்டையடி பாதையில் வட்டையடி பாதையில் அத்தமவ பாவையில் காலடியா மண் மேல அம்மாடியவ கண்ணடியா என் மேல அண்ணே நான் போட்ட கிட்டிருக்கேன் தண்ணே வேண்டாமா? எப்படி காவது ஒரு வார்த்தை? அதுடா குழந்தை,
அந்த வார்த்தை எல்லார் வாயிலும் அவ்வளவு சீக்கிரம் வந்துருமாடா. அதை விடு, இந்த பச்சை மலை கையப்பிடிச்சு இழுத்தானே, இந்த ஐடியா எவ்விடத்திலிருந்து தெரியுமோ நோக்கு? எல்லாம் இவ்விடத்தில இருந்துதான். ஆமாண்டா, மாட்டு பொண்ண கையப்பிடிச்சு விடுன்னு சொன்னாலோ இல்லையோ, சொன்னவ பொண்ணையே கையப்பிடிச்சு விழுந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே படுவாங்க, நம்பிக்கை எடுத்துக்கங்க.
சொல்றது. அது மட்டும் இல்லம்மா, ரெண்டாவது குழந்தை பிறக்குமா? இப்படி சொல்றேன், நான் சொல்றது என்னம்மா, அந்த சேரி தனங்க பேசுறத கேட்டா கல்லும் கரைஞ்சு போகுமா? என்னடி பேசிக்கிறான், எனக்கு நீ கல்ல இருக்கா? அவம்மா, நம்ம குழந்தைக்கு அம்மா போட்ட 10 நாள் பச்சை துணி கூட பல்லப்படாம நம்ம குழந்தை பக்கத்துலயே கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறாளாம். என்ன பாக்குற? அதுதாம்மா. என்னடி அது? இப்ப பசுமாடு அம்மானு கூப்பிட்டுச்சே, அதுதாம்மா. புரியலையே. நம்ம செல்ல பின்னே அம்மா ஆக போறாளாம், 3 மாசம் கர்ப்பிணியா. ஆமாம்மா, அதுவே எனக்கு இப்பதான் தேதி தெரியும். என்னடி குத்து குத்துட்டு பேசிட்டு இருந்த? என்ன பார்த்ததும் சத்தம் நிறுத்திட்டே, என்ன ரகசியம்? சொல்லேண்டி, நீ சொன்ன ரகசியத்தை அம்மா கிட்ட. அது வந்து நம்ம வந்து அட ஏண்டி மெல்லுண்ட இருக்கிறேன். அலமோ, உன் பிள்ளை அந்த மதுவுக்கு அம்மா வாசம் பார்க்காத பின்ன நத்தையும் நண்டும் பாம்பும் நெடில் அந்த நாட்டம் புடிச்சு சேருக்குள்ள வாசம் பண்ணா அம்மா வாசத்தான் செய்யும். எந்த நேரத்துல யார பத்தி என்ன பேசணும்ங்கிறதுக்கு ஒரு வரம்பு உண்டு. இருந்தாத வாழாவே இருக்கட்டுமே, உடம்புக்கு குணம் இல்லைன்னா போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வர வேண்டாமோ? ஒரு எங்க உன் பிள்ளைய பார்க்கதாண்டி சேருக்கு அங்கதான் அவன் இருக்கான். படுமா? எது அந்த பாப சேரியில என் பாதம் படுமாடு? அந்த சேரியில உன் பாதம் பட்டா என்ன படாட்டி போன? என்னடி இன்னைக்கு அம்மா வாத்திருக்குன்னு கேள்விப்பட்டும் கூட ஜாதி ஆச்சார வெறிய தாண்டி புத்திர பாசம் உன் மனசுல படல பாரு. அது தாண்டி இன்னைக்கு ஆச்சரியமா முடிவாள்க்கா. புத்திர பாசம் இல்ல, என் மனசுலயா புத்திர பாசம் படலாங்கிற? பத்தும் இனி பட வேண்டியது அத்தனையும் அந்த பய மனசுல தாண்டி. பேசலாம் என்ன சொல்லிட்டு போடி, அவன் மனசுல என்ன படணும் சொல்றேன். ஒவ்வொன்னா சொல்றேன். நான் உன்னத்தான் இழக்க வேண்டி வரும்னு சொன்னாரோ இல்லையோ, அது அவன் மனசுல பட்டுதா? அதுக்கு கூட நான் விளக்கம் சொன்னேனேடி. நீ ஒருத்தன் எங்க அத்தனை பேரையும் இழக்க வேண்டி வருந்தான்னு சொன்னனே, அதுவாவது அவன் மனசுல பட்டுச்சா? அதெல்லாம் இருக்கட்டும். பெத்த தாய்க்கு நெருப்பள்ளி போடுற புண்ணியம் உனக்கு இல்லாம போயிடுண்டான்னு கதர்மே, அது கூட அவன் மனசுல படாம அவதான் பெருசு நான் பின்னால ஓடனானோ இல்லையோ, அத்தனையும் இப்ப படும். எப்படி? மனுஷாளுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சு தேகத்துல பலகீனம் தட்டச்ச பழசெல்லாம் படமாட்டம் மனசுல படும். படட்டும் படட்டும். நீ பச்சையா கிடக்குறதுனால உன் புருஷனுக்கு பணம் ஆயிடுமா? மகமாயும் மனசு வந்து எப்ப இறங்குறாளோ அப்பதானே இறங்குமா? நான் உன கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு கவலம் சாப்பிட்டேன். ஐயோ, என்ன விட்டுருங்களேன், உங்க எல்லாரும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க போங்க. அம்மாடி என்ன கண்ணு, இங்க பாரு, பசி பட்டினியா இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல நீ ஒண்டிக்காரியாச்ச, சோறு பொங்க ஆள் இல்லைன்னு நினைச்சு நானே சோத்த பொங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதுல ரெண்டு உருண்டை சாப்பிடுமா? அப்பத்தியா தங்கச்சி, உனக்காக ஊரு ஜனங்க முழுக்க கண்ணீரை மட்டுமா மடிச்சாங்க, சோத்தையும் அடிச்சு எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு உருண்டை உருண்டுமா? நீ இப்ப எங்க புறப்படுறீங்க? குட் மார்னிங், குட் மார்னிங். இப்பதான் உங்க பிஏ போன் பண்ணார்.
இது போய் தேங்க்ஸ் சொல்லு. இட் இஸ் டியூட்டி. கேட்கலையோ? கலெக்டர் சொல்றார், அம்மா வந்து நூற்றுக்கணக்கான பேர் குழுந்துட்டே இருக்கலாம். நீங்க பயப்படுறே? உங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோ? நான் பண்ணி விடுறேன். எதற்கும் எதிராவே பேசணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியா? நான் சொன்னதையே நீ திருப்பி சொல்லிக்கிறதுனால நோக்கு என்ன நினைஞ்சிருக்கோ? கத்தப்படா கத்தலடி, என் ஆத்மா கத்துறது. நூத்து கணக்கான பேர் குழுந்துட்டே இருக்கான்னு டாக்டர் சொன்னதுல இருந்து சரீரமே நடுங்கிட்டு இருக்கு. நீ பணத்தை நிறைவுபடுத்தி பட்டு படாம பேசிட்டு இருக்கியா? என்ன குத்தி காசத்துக்கு நோக்கி தானா சமயம்? இப்ப சமயம் இல்லை. பொண்ணு வர சமயத்துல நீங்க போங்க. தெரியாமா சொல்லு, அம்மன் கோயிலுக்கு போய் குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாமா? இதை விட நல்ல யோசனை என்ன சொல்லு? கேட்டுக்கிறேன். இதை விட நல்ல யோசனை. அவளே கெதின், அவ பாதத்தை சரணாகதி அடையிறது தவிர வேற வழியே இல்லை. சரி பண்ணு. அம்மா பேர சொல்லுங்க. மீனாட்சி அம்மா. நட்சத்திரம் சொல்லுங்க. அம்மாவை அவளை மகளா பாவிச்சு வளர்த்திருந்தா இந்த நிலை
நிலையில் அவளை பார்த்தும் பார்க்காம போவியா நீ? இன்னும் தர அந்த வார்த்தையை சொல்லாதே. ஏற்கனவே இடையில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன், அதுவே இன்னும் மனசை போட்டு அறுத்துட்டே இருக்கு. பாரு, செல்லக்கண்ணைய மகளா பாவிச்சு வளர்த்தனா வேலைக்காரியா நினைச்சு கொடுத்தனாங்கிறது அந்த லோக மாதா அம்பாள் இருக்கா பாரு. அவ மனசுக்கு தெரியுது. இத பத்தி மனுஷாரு கிட்ட வாதிக்க நான் தயாரா இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. அப்பா, அவளை வளர்த்த பார்த்த உன் மனசுல இல்ல இருக்குங்கிறேன். இருக்குடி, என்ன விட்டு இப்ப அவன்கிட்ட எப்படி? இதே நேரத்துல நீ அவளை ஒதுக்கி தள்ளினாலும் அவ உன்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கும்? இது வரைக்கும் உன் குடும்பத்துக்கு அவ என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறா இன்னும் நினைச்ச பாரு. நீ நினைக்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு தெரியும். நீ நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் அவன் உன்கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போடுவான், என்னென்னலாம் பேசுவான். ஏன் எனக்கு என்ன தலை இருக்கு? ஏன் ஊடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சு இருக்கோம்? அவ எங்க வீட்டு பொண்ணுடா ஊண்டா? ஏன் வீட்டு பொண்ணு? என் புத்தர் போனாலே அவன் மானம் போக விட்டுருவேன். டாக்டர், இன்னொரு தடவை எங்க புள்ளைய தொட்ட அப்படியே புளியாட்டம் பாஞ்சு நாரு நாரா பிச்சறிஞ்சுவேன். டாக்டர், இவளை கெட்டிக்கிட்டா எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ன தாய தொடர்ந்து இந்த நாய வாழ வைக்க வந்துச்சே கடவுள். இந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா தங்கச்சிய பெண்டாடு நினைச்ச உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிருந்தா என்ன மன்னிக்காதியா? என்ன மன்னிக்காது? நீ இருக்கிற அந்த நிலைமையில அங்க பிரதர்ஷனம் பண்ணப்படாதுமா? யார் சொன்ன அவனுக்கு? சரி, உன் ஆட்டுக்காரனுக்கு ஒரு ஆபத்தும் வராது, அம்பாள் அவனை காப்பாத்திடுவான். இந்த பாரு, நீ அதுக்கு போடு. வேண்டாம்மா. ஏண்டி வேண்டாம்னு சொல்ற? அது வந்துமா, அவங்க உசுருக்காக மட்டும் நான் இதை செய்யல. அவங்க இருக்கிறப்பவே என்ன கொண்டு போயிடு தாயேன்னு வேண்டிக்கிட்டாம்மா நான் இதை செய்யறேன். அப்படியெல்லாம் சொல்லாதடி. பின் என்னம்மா, அவங்க உங்களோட இருக்கும் போதே எல்லாருமா சேர்ந்து என்னென்ன பாடுபடுத்துறாங்களே? யாருமே உன்னை பாடுபடுத்தினா? ஏம்மா, நீயே என்னைங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போன இல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு கூடுமா? நான் மன்னிச்சேன்னம்மா, பிரயோஜனம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்னாகி அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தா இந்த உலக அந்த குழந்தைய என்ன பாடுபடுத்தும்? அந்த கட்ராவியை கண்ணால பாக்குறமா அம்மா? வேண்டாம்மா, என் வயிற்று பிள்ளையோட நான் போய் சேர்ந்துடுறம்மா. அம்மாடியே சொல்லுங்க பாரு பாரு. நம்ம பிள்ளை இங்க வந்தா நான் எப்பாவது அப்செக்ட் பண்ணிருக்கேனா? தகராறு எங்க?
அவ இல்லாம அவன் இந்த ஆத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். ஆனா மறந்துட்டு நான் என்னமா தப்பு பண்ண மாதிரி என்னையே கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன ஏன்னா இப்ப நீங்க கோச்சிருக்கூடாது. மனுஷால என்ன நிலைமையில இருக்கா, லோகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி கோபம் வருமா? என்ன நடந்துருக்கு? என்னமோ நடந்துருக்கு. போங்க குழந்தை வந்துட்டோம். அவ வேணா அவதான் வந்துட்டு போயிட்டு வேணா இருக்கட்டுமே இருக்கட்டுமே. பண்ணாதான் என்ன இந்த வயவிழா பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? என்ன யோசனை இது? எனக்கு சரி அந்த பொண்ணு சரி வேந்திர மாத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா லோகத்துல என்ன நினைப்பா? பெரிய லோகம் லோகமா லோகம் மனுஷாள் தானே, மனுஷாளுக்கு எப்போ ஏதாவது வரும் அப்படி நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த லோகம் தான் வந்து கவிழ்ந்து இருக்க போறதா? லோகமா லோகம் என்ன லோகம்? சரி 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 லோகத்தை விட்டுருவோம். அட்லீஸ்ட் அக்ரஹாரத்தை பொறுத்த வரையிலாவது நாம அட்ஜஸ்ட் பண்ணி போலன்னா எப்படி? ஏன்னா நம்ம குழந்தைக்கு இப்ப உடம்பு முடியல, அதுக்காக 3 மாச கர்ப்பத்தோட இந்த அக்ரஹாரமா போய் அம்மன் கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு. வேற யாரு அங்க பிரதட்சணம்? உங்களுக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா யார் பண்ணுவா? எனக்கு வந்தா நீ தான் பண்ணணும். நம்ம குழந்தைக்காக யாரு பண்ணுவா? ஓஹோ செல்ல கண்ணு எப்படி இருக்க எப்படி இருப்பான்னு கேளுங்க. அவ சேரியில பிறந்துட்டான், வளர்ந்தது அம்மாத்துல தானே. ஏன்னா எப்படி கேப்பா தெரியுமோ, அம்மா இட்லி இருக்கா வடை இருக்கா உனக்கு மட்டும் பாவாசம் இல்லையா? நிப்பாரு வச்சுங்க ஓடி வர்றது செல்ல கண்ணா காலை கண்ணான்னு தெரியாம தவிச்சுன்னு அப்படியே நிப்பேன். அப்படி பார்த்த அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில்ல பாக்குறேன் ஆத்துக்காரனுக்கு ஆத்துக்காரிக்கு அப்படித்தான் இருக்கும். போட்டோம் பேசணும் எல்லா நேரத்திலையும் பொது மத்த நேரத்துல எல்லாம் பத்திரிகை படிச்சுட்டு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது என்ன, கோவில்ல மாட்டு பொண்ண பார்த்தா பேசுனா கட்டி கொடுத்தா தடவி கொடுத்தா அவ பேர்ல அம்மனுக்கு அத்தனை வரைக்கும் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கப்புறமும் நீ போய் அவளை சிந்திட்டு இருக்க பாரு, அது என்னமோ நேக்கரசமா படுது. பண்றதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு பழைய எந்த அலையில என்ன போடுற? நான் ஒதுங்குறேன் அம்மா. என்ன இந்த நேரத்துல இப்படி ஒதுங்கி போனா என்ன ஆறது? என்ன ஆகணும்? இதை தவிர வேற யோஜனை ஏதாவது உண்டா? இந்த மாதிரி நேரத்துல இதை விட நல்ல யோஜனை மனுஷனுக்கு தோணும் தோணாதுன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருந்துட்டு போகட்டும். மேற்கொண்டு நானா புதுசா எதுவும் பண்ற மாதிரி இல்லை. இல்லை இல்லை அந்த குழந்தை ரெண்டும் உடம்பு முடியாம கிடைக்கிறதுக்கு அதை சொல்லி சொல்லி நான் இங்க கவிதை இருக்கேன். அதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம என்னமோ லோகம்ங்கிறார் கோத்திரம் என்கிறார் அக்ரஹாரம் என்கிறார். இதை விட புதுசா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல போடின்னு சொல்லி மங்கள பாதிக்கிறேன். இது மனசுக்கு கல்லாய் போன்ற காரணம் என்ன தெரியுமா? என்ன ஜாதி பித்துடி ஜாதி பித்து? எனக்கா ஜாதி பித்து? தப்பு ஜாதி வெறி. அதை நீ சொல்ற இல்ல வேற யார் சொல்லுவா? நான் தான் சொல்றேன், நான் தான் செய்வேன். என்ன செய்த? என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். மயக்கம் தான் வரும் டாக்டர், கண்ணை கொண்டு போய் அப்படியே சொருகாது தெரியுமோ?
கண்ண சுருகுறதா? ஆமா டாக்டர், அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர், என் குழந்தைய அம்பாள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவ திருப்பி கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா உண்டு. என் மாட்டு பொண்ண உங்க கையில ஒப்படைக்கிறேன், அவளை விசுரோட காப்பாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்ன செலவானாலும் சரி, அதை செய்யறதுக்கு நான் காத்துருக்கேன் டாக்டர், காத்துருக்கேன். நீ பயமில்லை, அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன நம்ப மாட்டேங்குது. கொஞ்சம் சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன், சொல்றேன்னு சொல்லி வந்தாச்சு, சொல்லித்தானே ஆகணும். அது வந்து
நான் வேணும்னா தனியா வளர்த்துங்களா? அதாண்டி வாடி. என்னம்மா சங்கதியை சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, சில விஷயங்கள் சில பேருக்குதான் சொல்ல முடியும். இந்த லோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அழ வேண்டிய இடத்துல சில பேர் சிரிக்கிறா, சிரிக்க வேண்டிய இடத்துல சில பேர் அழகா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அந்த ஜாக்கிரதையை புரிஞ்சவன் பேரம் பேசி எடுத்தவன் மாட்டு பொண்ணு மகளா பாதிச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட அதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தாண்டி உங்ககிட்ட கையே வந்து நின்றுருக்கேன். இதெல்லாம் எதுக்கம்மா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, என் குழந்தை இருக்கானோ இல்லையோ? அம்மா வாக்கு இருக்குதுங்க. ஆமாண்டி, அதுக்காக அந்த செல்லக்கண்ணு பச்சை தண்ணி கூட பல்லுல படப்படாதுன்னு பிடிவாதமா இருக்காளோ? அப்படி விட்டு விடலாங்களா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு, அது இசிக்கப்பட்டதை சேர்ந்து கொடுத்து பக்கத்துல இருந்து ஊட்டி விட வேண்டிய நேரம் இல்லைங்களா இது? ஆமாடி, என் மாட்டு பொண்ணுக்கு என்ன இஷ்டம்னு நோக்கு தெரியுமா இல்லையோ? எனக்கு என்னம்மா உழவுக்கே தெரியும். மீன் குழம்பு வேணாக்கா ரெண்டு உருண்டு சாஸ்தியாதான் செஞ்சோம். அதை பத்தி கூட நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன்டி. எதையாவது கொடுத்து அவனை சாப்பிட வச்சிருந்தோம். இல்லைன்னா அவன் உடம்பு தேங்குறா போயிடும் அப்படின்னு சொல்றேன். அதனால கொடுப்பானே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏமா, இந்த கோயம்புக்கா இப்படி கடந்து கோயம்புறீங்க? குழப்பமெல்லாம் குழப்பமா, ஒரு குழப்பமும் வேணாம். செய்வாதீங்கம்மா, என் வீட்டுல இன்னைக்கு வேறான்னு கோயம்பு தான் வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொண்டு போய் கொடுத்து அவளை சாப்பிட வச்சு விடுறேன். சரி, அவ பாட்டம் சொல்லியாச்சு, டாக்டர் சொல்லியாச்சு, தேடில இருந்து அத்தனை பேரும் சொல்லியாச்சு, அவ சாப்பிடல. நீ சொன்ன சாப்பிடுவாளா? நான் பக்கத்துல இருந்து போட்டாத்தான் அவ சாப்பிடும். அப்ப நான் கொண்டு வரேன், நீங்க போடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க என்னதாமா சொல்லி சொல்றீங்க? இத பாரு, நான் அந்த தென்னன் தோட்டத்துல நின்றுருக்கேன். நீ அதை எடுத்து நாங்க வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போண்டி. வாமா கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த மாசத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
வாய்ப்பு பிடிக்கிறேங்கிறதுக்காக இப்படியே பட்டினி கிடந்தா இப்படி பல்ல கட்சிண்டாவது ஏதாவது ஆகாரத்தை போட்டு தாண்டி வைக்கணும். திரும்பி இப்படியே என் பிடிவாத நோக்கு தெரியுமோண்ணா? பிரமாணமா சொல்றேன், இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, இன்னிலிருந்து நானும் பட்டி கடந்து சாகிறேன். அது நோக்கு சம்மதம் என்ன? இஷ்டப்படியே செய்து கொடுமா, நான் வரேன். வேண்டாமா, வேண்டாம். சொல்லு வேண்டாம், என் வார்த்தைக்கு நீயே மதிப்பு கொடுக்கலன்னா நான் எதுக்கிட்ட இந்த லோகத்துல இருக்கணும்? உண்டுமா, உங்க கண்ணு முன்னாலேயே நான் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன். என்ன பண்ணுடி நீ, வாய் ஒரு மாதிரி இருக்கிறச்சு வெறும் கஞ்சி தொண்டையில இறங்குமோ? அதுவும் நீ தொண்டையில பிரியமா சாப்பிடுறியோ அது இங்க இப்ப இருக்கு. என்னன்னு பாக்குறியா? வாய விளக்கிட்டு அங்க இருக்கிறது. எதுமா எதுமா, அது என்னது? மீன் குழம்பு. சாதாரண மீன் இல்லையாமே, அது என்னமா சொல்றாளே? பெரா மீன், ரொம்ப வசியான மீனா? திங்க ரொம்ப ருசியா இருக்கு முடி. என்னடே அப்படி உட்கார்ந்து வயிறார சாப்பிடு, உட்கார் உட்காரம்மா. இந்த மீன் குழம்பு சாப்பிடலாண்டி, டாக்டரே சொல்லிட்டார். இந்த மீன்ல இருக்கிற சத்து வேற எதுலயும் இல்லையா? இது சாப்பிட்ட உடனே செம்பன் பிராணி உடனே வந்துருமா, உடம்புல ரத்தம் மடமடமடமடமடன்னு உருடுமா. அதெல்லாம் சரிம்மா, இது இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? தானா வந்துருமா? அதுவும் துண்டம் துண்டமா நறுக்கப்பட்ட மீன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். கிண்டலா பண்ணிட்டு இருக்கேன். ஆச்சாரம் நினைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே புதாரியே. என்னடி சாப்பிட சொன்னா என்னையே பார்த்து அழுதுட்டு இருக்க? சாப்பிடுறே. எம்மா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக பெத்த தாய் தகப்பு பிறந்த சாதித்தனம் சொத்து பத்து அத்தனையும் விட்டு போட்டு ஆண்டியா அண்ண காவடியா மகமாய் போட்டு அனாதையா இந்த ஓட்ட குடிசைக்குள்ள விழுந்து கிடக்காங்களே, அவங்க எழுந்துட்டு கண்டு என்ன பார்த்து எல்ல கண்ணுன்னு கூப்பிட்டு ஒரு திருப்பு சிரிச்சுட்டாங்கன்னா அந்த சிரிப்புல எனக்கு ஊராத ரத்தமா இந்த நாத்தத்தை திங்கிறதுனால ஊரிடுண்டாக்குமாரெல்லாம் சொல்லிப்பட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டா அண்ணா பூர்ணிமி உன் கையால் இந்த கர்மத்தை தூக்கிக்கிட்டு இந்த சேரிக்குள்ள வந்துட்டேன். அது அம்மா கையால போடுற வெறும் சோறே எனக்கு அமிர்தமாச்சு. அதுக்கு முன்னால இந்த நாத்தம் ஏமாத்திரம்மா. நான் சாப்பிடுறேம்மா, காத்துக்க. நான் தோத்துட்டேன். ஜாதியில உயர்வு தாழ்வாங்கிறதெல்லாம் பிறப்பினால் அல்ல, அது குணத்தினாலதாங்கிறத நான் உணர்ந்துட்டேன். உன்னுடைய உயர்வான குணங்கள் எல்லாம் படிப்படியா பார்த்துக்கிட்டே வந்ததுனாலும் சத்தியமா உணர்ந்துட்டேன். நீ தாண்டி பிராமண பொண்ணு, நான் தாண்டி பழச்சி. அப்படி என்னடி அலமு,
நீ தெய்வம் கொடுத்த தண்டனை என்ன? மனுஷால் காப்பாற்ற முடியுமோ? எத்தனை டாக்டர் வந்தாலும் ஒன்னும் நடக்காது. காலம் முடிஞ்சிருக்கு. நினைக்காத பாருங்க, போய் குழந்தை அழைச்சிட்டு வாங்க. குழந்தைங்களா? குழந்தைங்களா தெரியாதா? நம்ம பயலையும் மாட்டு பொண்ணையும் தான் சொல்றேன். என்னடி இது, மாட்டு பொண்ணு வந்து மட்டும் என்னடி பண்ண போறா? இனியும் அவ என்ன பண்ணணும்? அவ ஜென்மா எடுத்ததுக்கு எத்தனை நல்ல காரியம் இருக்கோ அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டா. நான் பண்ணிருக்கேன் பாருங்க, அவளுக்கு கொடுமை. அதுக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுமா. நான் போறேன். இடத்துல இருந்து நீ எல்லாரையும் பார்த்துக்கோன்னு அவகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம் போறேன். அந்த முடிவுக்கு வந்துட்டியாடி? வந்துட்டேன். நீ மாற மாட்டிய? எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மாற மாட்டேன். வாழ்த்துட்டு வாங்க. ஐயா வராரு, அங்க அம்மா போய்கிட்டு இருக்கா. உங்க அம்மாவை பாம்பு கட்டிட்டு நானும் போட்டு உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். சீக்கிரமா புறப்படுங்க. வாங்க வாங்க. ராமா
பதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா செல்லக்கண்ணு பொண்ணு முதல்ல அம்பாளை சொல்லி ஐடியா